ஹெட்லைன்ஸ் டிவி வியூவர்ஸ்க்கு நியூமராலஜி சதீஷாவின் வணக்கங்கள். இந்த பதிவில் நம்ம இந்த குரு பெயர்ச்சி 2021-22 ஆண்டிற்கான பலன்களை பற்றி ரொம்ப விரிவாக பார்க்க போகிறோம். ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு நீங்கள் அனுப்பும் பொழுது வாட்ஸ்அப் காண்பணும். கீழே தெரியுற என்னுடைய வாட்ஸ்அப் பண்ணியிருக்கு. ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ண ஸ்க்ரீன்ஷாட்டோட நீங்கள் அனுப்பும்போது உங்களுக்கான பொது பலன்கள் நான் இலவசமாக தருவேன். எண்கணித ரீதியாகவும் ராசியின் அடிப்படையிலும் ஒவ்வொரு எண்களுக்குமே அதற்குரிய ராசி அம்சமும் இருக்கு. அந்த அம்சத்தையும் உட்படுத்தி தான் இந்த பலன்களை இப்போ நான் வந்து உங்களுக்கு கொடுக்கறதா இருக்கேன். சரி, இந்த குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது என்னைக்கு நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஏற்கனவே குரு வந்து வக்ரகதியில் இருந்து இப்போ வக்ர நிவர்த்தி வந்து 14/9/2021 ஆகுது. அது கும்பத்திலிருந்து மகரத்திற்கு மறுபடியும் வராரு. மறுபடியும் இந்த மகரத்திலிருந்து கும்பத்துக்கு 18/10/2021 மெல்ல மெல்ல நகர ஆரம்பிப்பார். அது எப்போ பூர்த்தி ஆகணும்னு கேட்டிங்கன்னா 13/11/2021 கும்பத்தை சென்று அடைவார். அதிலிருந்து குரு வந்து உங்களுக்கு கும்பத்தில் தான் இருப்பார். எப்போ வரைக்கும் இருப்பார்னு கேட்டிங்கன்னா 15/11/2022 வரைக்கும் அங்கே தான் இருக்க போகிறார். அங்கேருந்து என்னென்ன மாதிரியான பலன்கள் கொடுக்க போகிறாரு அப்படிங்கிறத ஒவ்வொரு பிறந்த தேதிக்கும் நம்ம தனித்தனியாக பார்க்க போகிறோம். இதில் ஒவ்வொரு பிறந்த தேதிக்கும், அதாவது 1-31 தேதிகளில் பிறந்தவர்களுக்குமான எண்கணித ரீதியான குரு பெயர்ச்சி பலன்கள் மற்றும் அந்தந்த எண்களுக்குரிய ராசி அடிப்படையிலான பலன்களும் இங்கே நான் விரிவாக சொல்ல போகிறேன். அது மட்டுமல்ல, அந்த குரு பெயர்ச்சி காலத்திலையும் எல்லாருக்கும் வந்து 100% பெனிஃபிட்னு இருந்துடாது, எல்லாருக்குமே வந்து 100% வந்து லாஸ்னு இருந்துடாது. பலன்கள் கம்மியாக கிடைப்பவர்களுக்கும் ஒரு சில குறிப்பிட்ட காலங்களில் வந்து நல்லது நடக்கக்கூடிய அம்சங்கிறது இருக்கவே செய்யும். அதையும் நான் குறிப்பிட்டு இதில் நான் சொல்கிறதா இருக்கேன். ஒவ்வொரு தேதிக்கான அந்த விஷயங்களையும் பொறுமையாக முழுமையாக பார்த்து பயன்பெறுங்கள். இந்த பதிவின் இறுதியில் உங்களுடைய தனிப்பட்ட பிறந்த தேதிக்கும் பெயருக்குமான விஷயங்களை பற்றியும் நான் ஒரு முக்கியமான குறிப்பு சொல்ல போகிறேன். அதன் மூலமாக உங்களுக்கு இலவச பலன்களும் நான் அனுப்பி வைப்பேன். அதை பற்றின தகவல்களையும் நீங்கள் தெரிந்து கொள்ளணும்னா இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சனி கிரகத்திற்குரிய 8/17/26 இந்த தேதிகளில் பிறந்த உங்களுக்கு மற்றும் சனியின் வீடுகளான மகரம் மற்றும் கும்பராசியை சேர்ந்த உங்களுக்கும் இந்த குரு பெயர்ச்சி காலகட்டம் அப்படிங்கிறது எப்படி இருக்க போகுது? நவம்பர் 2021-நவம்பர் 2022 வரைக்கும் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, பொதுவாகவே குரு அப்படிங்கிற ஒரு முழு சுபர், சனி கிரகம்ங்கிறது வந்து பாவ கிரகம், அது சர்ப்ப கிரகம். ஸோ உங்களுக்கு வந்து எந்த வகையிலையும் குரு பகவானால் தொந்தரவுகள் அப்படிங்கிறது நிகழ்ந்துடாது. ஏன்னா அவர் முழு சுபகிரகம், பிளஸ் பண்ணவே செய்வார் அவர். ஆனால் சனி வந்து எந்த அளவுக்கு அதை ரிசீவ் பண்ணிக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. எந்த அளவுக்கு நீங்கள் தயாராக இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு குருவோடைய பிளெஸிங்ஸை வந்து நீங்கள் வந்து வாங்கி கொள்ளலாம், உங்களுக்கு நன்மைகள் அப்படிங்கிறது நடக்கும். ஜென்ம குருவாகவே சனியோடைய வீட்டில் வந்து அமர்றார். அதுவும் வந்து இந்த இடத்துல வந்து குரு வந்து நீசமடைவார். அந்த இடத்துல வந்து அவருக்கு வந்து ரொம்ப வீக்கான ஸ்தானத்தில் வந்து அமர்வார் அவர். ஸோ சனியோடைய வீடுங்கிறதுல வந்து அவர் வந்து இருந்தாலுமே கூட நிச்சயம் வந்து உங்களுக்கு எந்தவித கெடுதல்களையும் செய்யணும் அப்படின்னு நினைக்க மாட்டார். ஸோ நீங்கள் உங்களை பொறுத்த அளவுக்கு உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிற குருவை வந்து நீங்கள் கெட்டியாக பிடித்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு நிறைய வாய்ப்புகளும் வரும். அதை நீங்கள் இந்த வருஷத்தில் நீங்கள் கவனித்து பாருங்கள். உங்களை அறியாமலேயே நிறைய வந்து ஒரு புனிதமான ஸ்தலங்களுக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உருவாகும். நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க, நம்ம ஒரு டூருக்கு பிளான் பண்ணியிருக்கோம், நம்ம வந்து ஒரு வேலை விஷயமா வெளியூருக்கு போயிட்டுருக்கோம், ஒரு சொந்த ஊருக்கு போயிட்டுருக்கோம்னு நினச்சிட்டு இருப்பீங்க. திடீர்னு போகிற வழியிலேயோ அல்லது ஊருக்கு போனதுக்கு பிறகோ ஒரு பழமை வாய்ந்த ஆலயத்திற்கு செல்வதற்கோ அல்லது ஏதேனும் ஒரு துறவர மார்க்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மகானை சந்திப்பதற்கோ உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அது இந்த வருஷத்தில் எப்போ வேணாலும் நிகழும். அது உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பிளெஸிங்கை வந்து கொடுக்கும். ஏன்னா குரு வந்து உங்கள் வீட்டுக்கே வந்திருக்காரு, ஒரு ஜென்ம குருவாக உங்கள் வீட்டிலே வந்து உட்காந்துருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது அது வந்து உங்களுக்கு ஒரு சுபத்தன்மையில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்தானத்தை, ஒரு வாய்ப்பை கண்டிப்பாக நல்கும். ஆனால் நீங்கள் வந்து அதற்கு தயாராக உங்களுடைய முயற்சிகளை எந்த விதத்தை குறையும் வைக்காமல் நீங்கள் ரெடியாக இருக்கணும். ஏன்னா இவ்வளோ நாள் வந்து நிறைய விஷயங்களில் வந்து தடை தாமதங்களை சந்திச்சாச்சு, நிறைய பொருளாதார சிக்கல்களில் உருண்டுட்டு இருக்கேன், இன்னும் என்னத்தை நம்பிக்கிட்டு இதெல்லாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா
எதுவுமே மாறப்போறது கிடையாது. அதே மாதிரியே நீங்களே அதற்கு வாய்ப்பு கொடுக்குற மாதிரி நெகட்டிவ் தன்மையோடய தான் நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருப்பீங்க. ஆனால் ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் அதற்கான வாய்ப்பை வந்து குருவே வீடு தேடி வந்து உங்களுக்கு கொடுக்குறாரு அப்படிங்கும்போது அந்த வீட்டு வாசலை தட்டும் போது திறக்கிறதுக்காச்சும் நீங்கள் இருக்கணும். அதுக்காக தான் நான் சொல்கிறேன், நீங்கள் பாசிட்டிவான ஒரு எனர்ஜியோட உங்களுடைய எஃபர்ட்ஸை நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருங்க. நிச்சயம் வந்து இந்த வருட இறுதிக்குள், அதாவது இந்த குரு பெயர்ச்சி காலகட்ட இறுதிக்குள், நவம்பர் 2022 நீங்கள் எதிர்பார்த்த ஒரு 5 விஷயம் எதிர்பார்த்தீங்கன்னா 2 விஷயமாச்சும் 100% சக்ஸஸ் அடையும். ஸோ நீங்கள் எந்த மாதிரியான கோல் செட் பண்ணியிருக்கீங்கிறது தான் இதில் முக்கியம். மற்றபடி இது வந்து கொஞ்சம் ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக போக வேண்டிய ஒரு குரு பெயர்ச்சி காலகட்டங்கள் தான். 50-50 ரெண்டுமே வந்து மாறி மாறி நீங்கள் எதிர்பார்க்கலாம். நன்மையும் நடக்கும், தீமையும் நடக்குங்கிற மாதிரியான ஒரு சில விஷயங்கள் இருக்கும். ஆனால் அதை பற்றி நீங்கள் கொஞ்சம் கூட வந்து துளி கூட வந்து மனம் நோகாமல் எந்த அளவுக்கு நீங்கள் வந்து உங்களுடைய முயற்சிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அதுக்கு தகுந்த வெற்றிகளையும் கண்டிப்பாக பரிசீலிக்க காத்து கொண்டிருக்கிறார் குரு பகவான். இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் ஏதேனும் உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கு இந்த குரு பெயர்ச்சி காலகட்டங்களில் திருமணத்திற்கான வரன் தேடுறீங்க அப்படின்னா நீங்கள் நிறைய முயற்சி பண்ண வேண்டியது இருக்கும். அப்படியே ஒரு வரன் உடனடியாக அமையுதுன்னா நீங்களே வந்து நிறைய ஆராய்ந்து பார்த்து அந்த வரனை தேர்வு செய்ய வேண்டிய தேவை இருக்கும். நிறைய அந்த முடிவு எடுக்கிறதுக்கு நிறைய டைம் எடுத்துக்க வைப்பார். பட் ஆனால் எண்டில் வந்து அது வந்து சுபத்தன்மை வாய்ந்ததாகவே உங்களுக்கு நல்லதாகவே உங்களுக்கு அமைத்து தருவார் குரு பகவான். ஆரம்பத்தில் என்னடா தட்டி போயிடுச்சே, வந்துச்சு உடனே தட்டி போயிடுச்சு அப்படின்னு நினைக்கக்கூடிய விஷயம் கூட பின்னாடி வந்து உங்களுக்கு நன்மையாகவே ஏற்படுத்தி தரப்போகிறார். குறிப்பாக ஒரு சில மாதங்கள் நவம்பர் 2021, ஜனவரி 2022, ஏப்ரல் ஆகஸ்ட் அக்டோபர் 2022 இந்த மாதங்களில் இன்னும் நிறைய நற்பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதிலும் குறிப்பாக ஒரு சில தேதிகளில் இன்னும் ஸ்பெசிஃபிக்காக வந்து சொல்லணும்னா என்னுடைய மாத பலன்களில் அதற்கான தேதிகளை நான் வந்து சொல்லிக்கிட்டே இருப்பேன். இப்போ இந்த மாதம் வரப்போகுதுன்னா அதற்கு முந்தின மாதமே 15-16 போல் உங்களுக்கு அதற்கான தேதிகள்லாம் வழங்கப்பட்டுரும். நீங்கள் அதை நோட் பண்ணி உங்களுடைய முயற்சிகளை நீங்கள் வைத்து கொள்ளும் பொழுது நிச்சயம் வந்து உங்களுக்கு சக்ஸஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்தது குரு பெயர்ச்சிக்கான பலன்கள். 2021 11வது மாதத்திலிருந்து அடுத்த வருடம் 2022 11வது மாதம் வரைக்குமான குரு பெயர்ச்சி பலன்கள். இதில் நான் ஏற்கனவே சொன்னது போல உங்களுடைய பிறந்த தேதி அதனுடைய அடிப்படையில் பார்த்துருக்கோம், பிறந்த தேதிக்குரிய ராசியின் அடிப்படையில் பார்த்துருக்கோம். ஆனால் ஒவ்வொரு மனிதருக்குமே உங்களுடைய பிறந்த தேதி தவிர இன்னும் சில எண்கள் வந்து சம்மந்தப்படும். அது என்னென்ன எண்கள்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிறந்த தேதியின் கூட்டு எண், உங்களுடைய பெயரினுடைய எண். இந்த எண்களும் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்களை கொடுக்கும், முதல்ல உங்களுடைய பெயர் உங்களுக்கு பொருந்தி இருக்கா அப்படிங்கிறதெல்லாமும் நான் வந்து உங்களுக்கு இலவசமாகவே சரிபார்த்து சொல்கிறதா இருக்கேன். ஆனால் இதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு நீங்கள் அனுப்பும் பொழுது வாட்ஸ்அப் கான் பண்ணும். கீழே தெரியுற என்னுடைய வாட்ஸ்அப் பண்ணியிருக்கு. ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ண ஸ்க்ரீன்ஷாட்டோடு நீங்கள் அனுப்பும்போது உங்களுக்கான பொது பலன்கள் நான் இலவசமாக தருவேன். இதற்கு எனக்கு தேவைப்படுகின்ற டீட்டெயில் உங்களுடைய பிறந்த தேதி, உங்களுடைய முழு பெயர் இனிஷியலோட நீங்கள் அனுப்பி விடுங்க. இதில் உங்களுடைய வியாபாரம் ஏதாச்சும் செய்துட்டு இருந்தீங்கன்னா வியாபார பெயரை கூட சேர்த்துக்கோங்க. ஏன்னா ஒருத்தவங்களுக்கு பெயர் சரியாக அமைஞ்சிச்சுன்னு வைங்க, அது தனிநபரோ வியாபாரமோ, பெயர் சரியாக அமைஞ்சிச்சுன்னா எல்லா பெயர்ச்சி காலகட்டங்களையும் நிச்சயம் வந்து கெடு பலன்களை கம்மி பண்ணி நல்ல பலன்களை அதிகப்படுத்தி கொள்ளலாம். அதற்கு உங்களுடைய பெயரினுடைய எண் என்னங்கிறது தெரியணும், உங்களுடைய பிறந்த தேதியின் கூட்டு எண் எப்படி இருக்குங்கிறத பார்க்கணும், உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த தேதியின் கூட்டு எண், பெயர் எண், இது எல்லாமே கரெக்டாக வந்து சின்கரனைஸ் ஆகியிருக்கா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து நான் சொல்கிறதா இருக்கேன். இதுக்கான பொது பலன்கள் உங்களுக்கு ஒரு 3 நாட்களுக்குள்ளார நான் அனுப்பியிருப்பேன். எனக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சதுலேருந்து தயவுசெய்து ஒரு குறைந்தபட்சம் ஒரு 3 நாட்கள் டைம் தாங்க. ஏன்னா எனக்கு அடுத்தடுத்து நிறைய பதிவுகள் இது மாதிரி இருக்கிறதுனால ஒன் பை ஒன்னாக தான் நான் கொடுத்துட்டு வருவேன். மறக்காமல் ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி அனுப்பிச்சி விடுங்க. நன்றி.